சூப்பர் மார்க்கெட் உரிமையாளருக்கு பிரபல ரவுடி ஒருத்தர் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்ததா சொல்லப்படக்கூடிய நிலையில போலீசார் அந்த பிரபல ரவுடிய கைது செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. திருவெரும்பூர் பகுதியில ஏற்கனவே ஒரு ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில அடுத்தடுத்து நிறைய ரவுடிகள் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய சம்பவம் ரவுடிகள் மத்தியில பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா கூறப்படுது. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பாக்கலாம். திருச்சி மேல கல்கண்டார் கோட்டை வாவுசி நகர் பகுதியை சேர்ந்தவர், 39 வயதான சசிகுமார். இவர் திருவெரும்பூர் நவல்பட்டு சாலையில சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு நடத்திட்டு வராரு. இந்த நிலையிலதான் அந்த பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி ஒருத்தர் சசிகுமார் கிட்ட பணம் கேட்டு மிரட்டல் விடுத்ததா கூறப்படுது. திருவெரும்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய செல்வபுரம் பகுதியை சேர்ந்தவர், 29 வயதான விஷ்ணு என்கிற வெங்கடேஷ். இவர் மேல அடிதடி வழிப்பறி உள்ளிட்ட பல வழக்குகள் இருக்கிறதா கூறப்படக்கூடிய நிலையில தான் பிரபல ரவுடியா இந்த பகுதியில இவர் வளம் வந்ததா சொல்லப்படுது. அப்பதான் சசிகுமாருடைய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வெங்கடேஷ் இவர்கிட்ட பணம் கேட்டு மிரட்டல் விடுத்ததா கூறப்படுது. இதை தொடர்ந்துதான் சசிகுமார் திருவெரும்பூர் காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சிருக்காரு. புகாரின் அடிப்படையில திருவெரும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் தம் மேல சசிகுமார் புகார் கொடுத்துட்டாரு அப்படின்ற ஆத்திரத்துல ரவுடி வெங்கடேஷ் சசிகுமாரா ஆயுதத்தை காட்டி மிரட்டினதா கூறப்படுது. இதை தொடர்ந்து மறுபடியும் போலீஸ்ல புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு சசிகுமார். அதுக்கப்புறமா தான் போலீசார் இப்போ வெங்கடேஷ கைது செஞ்சு இப்போ விசாரணையை மேற்கொண்டு வராங்க. ஏற்கனவே திருவெரும்பூர் பகுதியில பிரபல ரவுடியான கொம்பன் ஜெகன் அப்படின்றவரை போலீசார் என்கவுண்டர் செஞ்சிருந்தாங்க. அது போக பல ரவுடிகளை பிடிச்சு விசாரணை செஞ்சுட்டு வராங்க, ஒரு சிலரை கைது செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் இப்போ இவரையும் போலீசார் கைது செஞ்ச சம்பவம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரவுடிகள் மத்தியில பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது.